ஜூலை 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 16வது பொதுக்கால அட்டவணை அதிலே இறைமையை 23:6 2:15 மீண்டும் மார்க்6:30-34 கண் கலங்காமல் காத்தீரையா காயிடலாமல் பிடித்தீரையா வாழும் நாட்களா உம்மோடு கூட நடந்திடுவே உம்மோடு கூட நடந்திடுவே உயிரும் கண் கலங்காமல் காத்தீரையா காயிடலாம் பிடித்தீரையா திருப்புகள் இயேசுவை வந்து கூடி தாங்கள் செய்தவை கற்பித்தவை அவர்களுக்கு தெரிவித்தார். அவர் அவரிடம், நீங்கள் பாலைநிலத்துள்ள தனிமையான ஒரு இடத்துக்கு சென்று சற்று ஓய்விடுங்கள் என்றார். ஏனெனில் பலர் வருவதும் போவதுமாக இருப்பதால் உண்பதற்கு கூட அவர்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை. அவ்வாறு படகேறி பாலைவனத்தில் தனிமையான ஒரு இடத்துக்கு சென்றார். அவர்கள் புறப்பட்டு போய் மக்கள் பார்த்தார்கள். பலர் இவர்கள் இன்னார் என்று தெரிந்து கொண்டு எல்லா நகர்களில் இருந்தும் கால்நடையாக கூட்டமாய் கூடி அவருக்கு முன் அங்கு வந்து சேர்ந்தனர். அவர் கரை இறங்கி ஒரு பெருந்தளவான மக்களை கண்டார். அவர்கள் 1000 ஆடுகளைப் போல இருந்ததால் அவர் மீது பரிவு கொண்டு பலவற்றை கற்பித்தார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள், பாலை நிலத்தில் தனிமையான இடத்துக்கு சென்று ஓய்வெடுங்கள். பாலைகளாக இந்த உலக சூழ்நிலையை பாலை நிலத்தை காட்டுகிறது. தனிமையான இடம் என்பது இந்த லோகி பிளேஸ் கண்ட லோகி பிளேஸ் இக்கண்ட பால சுமந்து சொல்லி நாள் என்ற வாமியை நிலைப்பாடு என்று சொல்லும். பலர் போவதும் வருவதுமாய், ஏனெனில் பலர் வருவதும் போவதுமாய் இருப்பதால் பலர் வருவதும் போவோம் மக்கள் உங்கள் ஒரு வாக்கில் ஆண்டவருக்கு வருவார்கள். ஆண்டவருடைய அன்பை இருக்கும் வெளியே செல்வதுடன் இருக்கிறார். உண்பதற்கு அப்படின்னு மாடு பசுமை நீச்சல் நினைப்பாடு செய்கிற அமர்ந்த வீரனை தாவத்தை தெரிஞ்சு பசு ஆடும் மாடு என்ன செய்யும் நான் நன்றாக எல்லாவற்றையும் இன்றுவிட்டு அமர்ந்து அசை போட்டு அவர்களை தன்மையை மாற்றிக்கும். அதே போல நாமும் கூட தனிமையான இடத்துக்கு வா, அவரை உணவாக நாம் பெற்றுக் கொண்டோம் என்றார். அதை என பிள்ளைகள் உணவை நிறைவு போட முடியுமா? இறைவன் நமக்கு அந்த உணவை கொடுக்கிறார், நமக்கு நிறைவு கொடுக்கிறார். அதிலே பார்த்தோம் என்றால் மக்கள் நிறைய தேடி வருகிறார். மக்கள் தேடி வரணும் அப்படின்னா நாம் ஆண்டவருடைய உணவை பெற்றிருக்க வேண்டும். அதற்கு அற்புதமாக செய்த அதற்கு அவர் எல்லாரையும் உணர வைத்து அவர்கள் 12 குறைவு புத்திகளை கூட செய்ய, ஆனால் உண்பதற்கு நேரம் கிடைக்கவில்லை. நேரம் ரொம்ப முக்கியம். அவரை உட்கொண்டு அவரை ஆற்றும் போது என்ன நடக்கிறது? 1000 ஆடுகளை போல இருந்ததால் பதிவு கொண்டு கம்பாஷன் கிறிஸ்துவின் பதிவு நமக்கு வேணும்னா பலவற்றை நாம் கற்று தெரிந்து கொள்ள வேண்டும். எபிக்னோசிஸ் நாம் ஆண்டவருடைய திரு வெளிப்பாட்டை அறிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களுக்கு நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்றால் நாம் பலன்பட வேண்டும், நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். பதிவு கொண்டு பலவற்றை கற்பித்தான். மக்களுக்கு தேவையான அற்புத அற்புதம் அதிசயங்களும் கடவுளுடைய பிரசனத்தை கொடுக்கும் அதான் கற்பித்தார். அதோடு அவர் அனுப்பில் அப்புறம் பட்டினியாக இருக்கிற மக்களுக்கு தெரிவித்துக் கொண்டு 5:52 மீனை கொண்டு 5000 பேரை பூசித்தது மட்டுமல்ல, அது மட்டுமல்ல இஞ்சி துண்டு நிலையில் 12 கூடைகள் நிறைய அவர்கள் எடுத்தார். அவர்கள் அனைவருமே உண்டாக அவர்களுக்கு வரிசையாக வைத்து மீன் முக்கியம் வழங்கப்பட்டது. பகிர்ந்துரைத்தார். 5000 பேர் மட்டுமே 12 கூடையிலும் மீதி எடுக்கப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய ஆசிரியை நாம் கைமாற்றி வைத்துக்கொள்ளும் அவருடைய தெய்வ அன்புக்குள்ளே பயிரப்பட்டது. இதோ நாம் ஆண்டவரை தேடும் ஆண்டவரை நாடும் ஆண்டவருடைய உணவை பெற்று மேக மக்களுக்கு நாம் ஆசீர்வாதமாக இருக்க நம்முடைய கல்வியாக தொடர்ந்து வழிநடத்தி ஆதரிக்கும் நாமத்தை செவிப்போம்.